கூடிய கட்டுமரமாக மாறி அவர்களை சுமப்பே அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் கையின் நிலையிலே இருக்கின்றார்கள். தலைவன் போனது என்கின்ற பெருமையை அவர்களால் தாங்க முடியவில்லை. ராஜாஜி, காமராஜர், பெரியார், அண்ணா என்று தமிழகம் மாபெரும் தலைவர்களை உருவாக்கி தந்த நாடு. அந்த வரிசையின் கடைசி தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இவரோடு அந்த வரிசை பிடித்து விட்டது. கொள்கைக்காக கொள்கையே வாழ்வாக மாறியவர்கள். போராட்டமே அவருடைய வாழ்வின் இயல்பாக இருந்தது. இத்தகைய தலைவனை இனி எங்கே காணப்போகின்றோம்? தமிழ்நாடு பொக்கையாக மாறிவிட்டது. ஒரு வெற்றி சூழ்ந்து இருக்கின்றது. வாழ்நாளெல்லாம் 14 வயது தொடங்கிய போராட்டம் 100 வயது முடிந்துவிட்டது. இதற்குள்